श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरण श्री श्रीनिवासाद्गुरोः विन्यस्तात्मभरं तदीयकरुणा वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुम् श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणे न्यस्तभारं श्रीवायीशात्ततुर्यं नूत्नं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीसुरगवदनपादौ सन्ततपरिचरणमात्रपरमार्तः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः तस्मै रामानुचार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वलमशीशमत् यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः या वस्तुतामुपयातोऽहं यामुनेयं या नमामि तम् நமோ நமோ யாமுனாய யமுனாய நமோ நமஹாம் நமோ நமோ யாமுனாய யமுனாய நமோ நமஹாம் தற்பொழுது நாம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஸ்தோத்திரத்னத்தில் பார்க்க இருக்கிறோம் கடந்த நான்கு ஸ்லோகங்களாக பகவானுடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணுகிறார் சதுர்தசபிகி விசதமனுசந்த என்று சொன்ன அளவில் நாம் இப்பொழுது நான்கு ஸ்லோகங்கள் பார்த்துருக்கிறோம் இன்னும் பத்து ஸ்லோகங்கள் பார்க்க வேண்டியவைகள் இருக்கின்றன பகவத்பர்ணனாந்தர்கதமாக அதில் நான்காவது ஐந்து ஐந்தாவது ஸ்லோகம் இது முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அப்படி கிரமத்தில் பார்த்தால் ஸ்லோகம் வாசிக்கிறேன் ஸ்புரத் டாங்கதார கண்டி காமணீந்திர காஞ்சி குணனு புராதிபிஹீம்

உஜ்வலம் என்ற சப்தம்தான் இதில் சாக்ஷாத்தாக பகவந்தம் என்று பின்னால் வரப்போகிற ஸ்லோகத்தில் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகத்தில் இருக்கிற சப்தத்துக்கு விசேஷணம் பகவந்தம் ப அதாவது தமேவ அனு அனுச்சி த தமேவ என்று பஜந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று பஜந்தம் என்று வரப்போகிறது பவந்தம் என்று வரப்போகிறது அந்த பவந்தம் என்ற சப்தம் வந்து விசேஷம் முக்கிய விசேஷியம் அதற்கு தான் நாம் இப்போ விசேஷங்களை பார்த்து வரோம் ஒவ்வொரு ஸ்லோகமும் நான்கு ஸ்லோக்கங்களில் நான்கு ஸ்லோக்கங்கள்லையும் விசேஷங்களை பார்த்தோம் இன்னும் பத்து ஸ்லோகங்களில் விசேஷங்களை பார்க்க போகிறோம் இப்போது அது சாட்சாத் விசேஷனம் என்னென்னா வனமாலயோஜ்ஜம் பவந்தம் என்று வனமாலையா என்று திருத்தியா விபக்தி அதே மாதிரி துளசியா என்று திருத்தியா விபக்தி குணநூபுராதிபிகி என்று திருப்தியாவிபக்தி அப்புறம் தனுர்பரைகி என்று திருத்தியாவிபக்தி ரெண்டு பகுவச்சனம் ரெண்டு ஏகவச்சனம் அப்படியாக திருத்தியா விபக்திகள் சொல்லி இவைகளால் ஜுவலிக்கின்ற உஜ்வலமான பவந்தமேவ என்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பேசிக்கான இது எதுக்கு எதுக்கு விசேஷனம் எதனால் அவர் உஜ்ஜலமாக இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த திருப்தியா விபக்தியில் இருக்கிற ஏகவச்சனம் பகுவச்சனம் ஏன்னா நிறைய சொன்னால் பகுவச்சனம் ஒன்றே ஒன்று சொன்னால் ஏகவச்சனம் துளசின்னு ஏகவச்சனம் துளசியானும் அதே மாதிரி வனமாலையா என்று வனமாலை என்பது உண்ணா சிங்கிளாக இருக்கிறதுனால வனமாலையா என்று ஏகவசனம் மற்றதெல்லாம் ரத ரதாங்க சங்கா அசி கதா தனுஹு இத்தனை சேர்த்து சொன்னதுனால தனுர்வரைஹி என்று சிரேஷ்டமான இவைகளால் என்றும் அதே மாதிரி காஞ்சி குண நூபுராதிபிகி என்றிலையும் ஸ்புரத் கி ஸ்புரத்து ஜொலிக்கின்ற கிரீடம் ஜொலிக்கின்ற அங்கதம் ஜொலிக்கின்ற ஹாரம் ஜொலிக்கின்ற கண்டிகா ஜொலிக்கின்ற மணீந்திரம் என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபம் கௌ ஜொலிக்கின்ற காஞ்சி குணம் காஞ்சி குணம் காஞ்சி குணம் என்றால் காஞ்சி நாள் ஒட்டியானம் ஒட்டியானத்தினுடைய நூல் எல்லாமே ஜொலிக்கிறது நூப்புரம்ன்றதுனால காலில் இருக்கிற சலங்கைகள் இப்படி எல்லாவற்றாலும் உஜ்வலம் பிரகாசிக்கின்ற என்ற அர்த்தம் ஸ்வரூபமே உஜ்வலமாக இருக்குது அதில் ஆபூஷணங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்குது அந்த அஸ்திரபூஷணாத்தியாயம்னு பெரிய அத்தியாயமே இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் சுவாமி பாஷ்யகாரரும் கத்தியத்ரயத்தில் பகவானை அனுசந்தானம் பண்ணச்ச எல்லா ஆபூஷணங்களையும் காஞ்சி சாதிக்கிறார் இதே ஆபூஷணங்களையும் அங்கே சாதிக்கிறார் கிரீட முக்தாதா மாதர பந்தன உதர உதரபந்தன காஞ்சி குண நூபுரா தியசங் அபரிமித்த திவ்ய பூஷணா என்று சாதிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாஞ்சராத்திர ஆகமங்களையும் அஸ்திரபூஷணாத்தியாயம் என்று அஸ்திரங்களுக்கும் ஆபூஷணங்களுக்கும் தனி அத்தியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இப்படி இவ்வளவு நாள் ஜுவலிக்கிற பகவந்தம் என்று தாத்பரியம் அப்படிப்பட்ட பகவந்தம் பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்று சேர்த்து பொருள் கொள்ளப் போகிறோம் இப்பொழுது இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியத்தை பாஷி சுவாமி தேசிகன் எப்படி விவரிக்கிறார் என்ற கிரமத்தை பார்ப்போம் சாதாரணமாக அர்த்தம் போனால் ஸ்புரத்து ஜொலிக்கின்ற கிரீட்டம் என்ன அங்கதம் என்று சொல்லக்கூடிய கையில் அதாவது தோல்வலை என்ன அங்கதம் ஹாரம் என்ன ஹாரம்ன்றது கழுத்தில் கழுத்தில் இருக்கிற தங்கத்தால் பண்ணியிருக்கிற ஒரு ஆபூஷணம் அது என்ன கண்டிகா என்று சொல்லக்கூடிய கண்ட ஆபூஷணமான நெக்லஸ்னு சொல்கிறோமே அந்த மாதிரியான கண்டிகா என்ன மணீந்திரம் என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபம் என்ன மணிகளுக்குள் ஸ்ரேஷ்டம் மணீந்திரகா என்று சொல்லக்கூடிய கௌஸ்துபம் என்ன காஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒட்டியானம் என்ன அதில் இருக்கிற குணம்னு சொல்லக்கூடிய நூல் என்ன எல்லாமே அது நூலும் நூல் இல்லை அதுவும் தங்கத்தாலேயே பண்ணியிருக்கிற ரசனா அப்புறம் ரசனான்ற சப்தத்தாலேயும் அதை நூ காஞ்சி குணத்தை சொல்கிறான் சில இடங்களில் நூபுரம் என்று சொல்லக்கூடிய பாதத்தில் அணிஞ்சிருக்கிற கொலுசு என்ன சலங்கையும் சொல்லலாம் எல்லா ரெண்டுத்துக்குமே அதுதான் திருநா திரு எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆபூஷணங்களை பற்றி சொல்லணும்னா இன்னும் ஏன் சொல்லணும் கிரந்தாந்திரங்களில் இருக்கிற சம்பவாதங்கள் சேர்த்து சொல்லணும்னா ஒவ்வொரு ஆபூஷணத்தை பற்றியும் நிறைய சொல்லலாம் சோடசாகுத ஸ்தோத்திரம் தனியாகவே பண்ணியிருக்கார் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எடுத்து இங்கே அனுசந்தானம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கே நிறையா அவகாசங்கள் இருக்குது கிரீட்டம்னா கிரீட்டம்னு போட்டாலே கிரீட்டத்தை பற்றி எத்தனை கிரீட்டங்கள் அப்புறம் இப்போ வரப்போகிற திருநாராயணபுரத்தினுடைய கிரீட்ட விசேஷம் இருக்குது அந்த வி அது நகருடன் எப்படி கொண்டு வந்தார் அது பெருமாளுக்கு எப்படி பொருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுடைய ஸ்மரணத்துக்கு வேண்டிய விஷயங்கள் சம்பிரதாயத்தில் சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு சப்தங்களை சொன்னால் எண்ணற்ற விஷயங்கள் ஞாபகம் வர அளவுக்கு சமிருத்தியானது நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு விசேஷம்னே சொல்லணும் இந்த அளவுக்கு ஒரு விசேஷம் எந்த ஒரு சம்பிரதாயத்துலையாவது இருக்காங்கன்னா அது தெரியாது ஒரு ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்தை பற்றிய ஆழ்வார்கள் ஸ்ரீசூக்திகள் என்ன ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் என்ன பாஞ்சராத்ரா ஆகமத்தில் இருக்கிற விஷயங்கள் என்ன ஒவ்வொரு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஆபூஷணங்களால் பெருமை என்ன இன எல்லாம் என்லெஸ்ஸாக இருக்குது எண்ட்லெஸ்ஸான ஆச்சாரியர்கள் எண்ட்லெஸ்ஸான வித்வான்கள் உங்களுக்கு நிறைய உபன்யாசங்களில் இதெல்லாம் சாதிச்சிருக்கா எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுண்டு இதை இதை வந்து தனியாகவே தனியாகவே ரிசர்ச் பண்ணுறவா ரிசர்ச் பண்ணலாம் ஒவ்வொரு ஆபூஷணங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கிளே எழுதலாம் அந்த அளவுக்கு விஸ்திருத்தமானவைகள் இந்த விஷயங்கள்லாம் அதனால் இந்த இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு எண்டே கிடையாது அதனால் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோவும் கம்மியாக தான் இருக்கும் கித்னாபி போலோ ஓ கம் ஹே அப்படின்றான் ஹிந்தியில் அது ஹிந்தி எக்ஸ்பிரஷன் அது எவ்வளோ பேசினாலும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு குறைவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரியாக சப்ஜெக்ட் இது அதுக்கு சுவா ரதாங்கம்னு சொல்லக்கூடிய சக்ரா சக்கரம் என்ன சங்கம் என்ன சங்க சக்கரங்களை ரதாங்க சங்கா என்று ஏன்னா ஆச்சாரியர்களுடைய தனியன்கள்லாம் பார்த்தா கூட இவ்வாழ்நத்திலேருந்து சங்க சக்கர தாரணம் பண்ணிட்டவர்னு சொல்லச்ச ரதாங்க அப்படின்ற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார் ஏன்னா சக்கரம் ரத்தத்தினுடைய அங்கமானபடினாலே சக்ராயுதத்துக்கு ரதாங்கம் என்றும் பெயர் சங்க சங்கம் என்ன அசி அசின்னு சொல்லக்கூடிய க கட்கம் என்ன நந்தகம் அப்படின்னு சொல்கிறோமே அது என்ன கதா அப்படின்னு சொல்கிற கௌமோதகி கதா அதெல்லாம் இருக்குது கட்கம் அசி இதெல்லாம் இருக்குது இல்லையா அது என்ன தனுஷ் என்ன ஷார்கம்னு சொல்லக்கூடிய தனுர்வரை ஷார்கம் உதைத்த சரமழை போல் தனுர்வரை அப்புறம் லசத்துலசியா இவ்வளவுத்துலையும் இல்லாமல் இதில் இது கருமையான திருமணியில் பச்சையாகவும் கருமையாகவும் விளங்கக்கூடியதான துளசி அப்புறம் வனமாலை என்ன இவைகளால் உஜ்ஜலம் என்று சாதிக்கிறார் நாம் இதில் ஒவ்வொரு சப்தத்துக்குமே விசேஷமாக பார்த்து நிறைய சொல்லலாம் ஆனால் அவ்வளவு தூரம் இல்லாமல் ஒரு சில சப்தங்களுக்கு இதுவரையில் யாரும் ரொம்ப சொல்லாத இருக்கிற வனமாலைன்ற சப்தத்தை அடைய இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான சப்தமாக வச்சுட்டு துளசியை பற்றி நிறைய பேசியிருக்கா அந்த வனமாலைன்னா என்ன அப்படின்ற கேள்விக்கானது பதில் கிடைக்கிற மாதிரியாக அடியனால் முடிஞ்சவரையில் வனமாலையை பற்றி மட்டும் விசேஷமாக சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னு அப்படியே என் மனசில் பட்டுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கார்த்தால் எதுக்கோ தெரியல அப்படியே ஒரு பழைய ஸ்தோத்திரம் எங்கள் தாத்தா எழுதின ஆர்யா ஸ்தோத்திரம்னு அந்த ஸ்தோத்திரத்தை என்றைக்கும் இல்லாத ஒரு விஷயமா இன்றைக்கி உட்காந்துட்டு அதை என்றைக்கோ டைப் அடித்து வச்சுருந்ததை தேடினேன் எதுக்கு தேடின்னே தெரில அடியனுக்கே அதுவும் கூட தேடலை அது போச்சே வந்தது எதுலேயோ வந்தது எங்கேயோ சேவ் பண்ணியிருக்கேன்றதுனால அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோடனே ஆரியா ஸ்தோத்திரம்னு வந்தது அதனுடைய முதல் ஸ்தோத்திரத்துலேயே வனமாலையை பற்றி தான் வந்தது ஆனால் அப்பா அடியன் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசம் சொல்ல போகிறேன் அப்படின்னு அடி எனக்கு தெரியாது அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதணும் அந்த ஆரியா ஸ்தோத்திரத்துக்குன்னு ஒரு ரொம்ப நாளாக மனசில் ஆசை இருந்தது அதில் அந்த வனமாலா அப்படின்னு வந்த உடனே அப்படியே வந்து வனமாலையை பற்றி கொஞ்சம் பிரமாணங்கள் தேடி ஒரு பத்து நாலஞ்சு பிரமாணங்கள் கிடச்சது அதை எழுதி வச்சேன் ஆனால் அதே நாளில் இன்றைக்கி அடைய எனக்கு பிளான்லேயே இல்லாமல் இந்த ஸ்தோத்திரத்தின் பாஷத்தை இன்றைக்கி எப்படியாவது அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்னேறலாம் என்று ஆரம்பிக்கிற சமயத்தில் இதிலையும் வனமாலையின்னு வந்த உடனே பெருமாள் அதுக்கு தான் இன்னைக்கு கார்த்தால் அந்த புஸ்தகத்தை எடுக்க சொன்னார் போல இருக்குது அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுத வச்சார் இன்றைக்கி கார்த்தால அப்படின்னு அடைய எனக்கு புரிஞ்சுது அதனால் அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதிச்ச வனமாலா சப்தம் அந்த ஸ்லோகத்துலேயும் வருதுனாலே சரி இன்றைக்கி வனமாலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு அடியெனுக்காக தோணை சொல்லிகிட்டுருக்கேன் இப்போது நம்ம பாஷ்யத்துக்கு போயிடலாம் ஈஸ்வரத்வேன சங்கனீய யோகோ பிரம்மருத்ரையோகோ ஆதிமம் ரூபம் தாபசவேஷேன கர்மவசியத்துவ வியஞ்சகம் ரொம்ப அழகாக சாதிக்கும் இப்போது ஈஸ்வர ஈஸ்வரன்ற சப்தத்தை சொன்னாலே எல்லாருக்கும் லோகத்தில் என்னடா வருதுன்னா ருத்ர பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படி தான் ஞாபகம் வருது எல்லாருக்கும் லோகத்தில் அவனும் ஈஸ்வரனோ என்ற பிரம்மமானது ஏற்படுறது அவா ரெண்டு பேரும் கூட ஈஸ்வராளோ என்று பிரம்மம் ஏற்படுறது அதில் ஈஸ்வரத்வேன சங்கனியையோஹோ என்று தீவச்சனம் சங்க் ஈஸ்வரம்னோ என்று சங்கை யார் இடத்துல வரும்னான்னா பிரம்மாவுண்டே வரும் சிவனிடத்துலேயே வரும் சிவ சப் சிவனுக்கு சப்தமே ஈஸ்வர சப்தம் பொருந்தருது பிரம்மாவை ஈஸ்வரன் சொல்லலைன்னா கூட அவருக்கும் இந்த ஜத்தான் சிருஷ்டி பண்ணுற ஒரு ஈஸ்வரத்துவமானது இருக்கிறதுனால அவனும் ஈஸ்வரனோ என்ற பிரமம் வரும் சங்க வரும் சங்கனிய யோகோ பிராந்தியா சிந்தியமான யோகோன்னு அர்த்தம் பிரம்மத்தினால் சிந்திக்கப்படுகின்ற ஈஸ்வரனாக சிந்திக்கப்படுகின்ற பிரம்மருத்ர யோகோ பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் நடுவில் ஆதிமமான பிரம்மஸ்வரூபம் இருக்கிற பிரம்மா அவனுடைய சதுர்முக பிரம்மாவனுடைய ஸ்வரூபம் இருக்கே அது தாபச வேஷேன அது தாபச ஸ்வரூபமாக இருக்குது ஒரு தபஸ்வி மாதிரி சேவை சாதிக்கிறார் அந்த தபஸ்வி மாதிரி இருக்கிறதே என்னடான்னா அவர் யாரை குறிச்சிட தபஸ் பண்ணுறார் அப்படின்னா தப தபஸ் வந்து விஷ்ணு கூட பண்ணுவார் ஆனால் அவர் பண்ணுற தப்சுக்கும் இவர் பண்ணுற தபஸுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் தாப ச தப்போ தபியத்தை சதபஸ் தப்துவா சதபஸ் தப்துவா இதகும் சர்பமசுத என்று சிருஷ்டிக்கு அங்கபூதமான சங்கல்பத்தையும் தபஸ் சப்தத்தினால் சொல்கிறது ஏதோ ஒரு புருஷார்த்தத்தை அபேட்சித்து பண்ணுற அந்த தியானத்துக்கும் தபஸ்னு பேர் இவர் ஏதோ ஒரு புருஷார்த்தத்தை அபேட்சித்து தியானம் பண்ணுற தபசை பண்ணின்னு இருக்கிறவர் இந்த சத்ருமுக பிரம்மா அதனால் வேஷேன கர்மவசியத்துவ வெஞ்சகம் அந்த ஸ்வரூபமானது அந்த பிரம்மஸ்வரூபமானது கர்ம கர்மவசியத்துவ வெஞ்சகமாக இருக்கிறது எதுனால் அந்த வேஷம் அதனால் கர்மவசியர்னு தெரியுது ஸோ கர்மவசியாலானவா நிருபாதிகமான ஈஸ்வர சப்தத்துக்கு வாட்சியமாக மாட்டாள் அப்போ அவருடைய பிள்ளையாக நினைக்கக்கூடிய பகவான் சிவன் இருக்கிறாரே அவரும் கர்மவசியர்தான் என பிரம்மாவிடமிருந்து பிறந்த சிவன் எப்படி கர்மவசியராக இல்லாமல் போயிடுவார் அதனால் அவர் கர்மவசியர்னு தெரியுது ஆனால் பகவானுடைய வைலட்சண்யம் என்னடானால் இது கிரீட்டாதி யோகாது சர்வேஸ்வரத்துவ கியாபகம் அப்படாத சர்வேஸ்வரத்துவத்துக்கு அங்கபூத்தமான விஷயங்கள் என்னென்னா இவர்தான் சர்வேஸ்வரன் என்று அறுதி தேவையான விஷயங்களை எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் கிரீட ஹார அங்கத என்ற கிரீட அங்கத ஹார கண்டிகா மணீந்திர கௌஸ்துப காஞ்சி இதெல்லாம் சாதிக்கிறதுனால இது பகவானுக்கே அசாதாரணமான ஆபூஷணங்கள் அதனால் இந்த இடத்துல சொல்லிருக்கிற ஈஸ்வரத்துவமானது பகவன் நிஷ்டமே தவிர சாட்சாத் விஷ்ணு நிஷ்டமே தவிர பிரம்மருத்ராதி நிஷ்டம் இல்லை என்று அவர்களை கர்மவசியத்வாதிபிகி விவச்சேதம் பண்ணி இந்த கிரீட்டாதிகளால் ஜுவலிக்கக்கூடிய ஒருவர்தான் சர்வேஸ்வரன் என்று சொல்லுவதற்காக இந்த ஸ்லோகம் வருகிறதாக கணக்கு பண்ணி அவதாரிக்கையே அத்புதமாக எடுகிறார் ஸ்பூர்யத் கிரீட்டேதி எப்படி ஈஸ்வரத்வேன சங்கனீயையோஹோ பிரம்மருதிரயோஹோ ஆதிமம் ரூபம் தாபசவேஷேண கர்மவசியத்துவியஞ்சகம் என்று சாதித்து பகவதஸ்து கிரீட்டாதி யோகாது சர்வேஸ்வரத்துவ கியாபகம் இதுதான் ஸ்புரத்கிரீட்டனு ஆரம்பித்து இந்த கட் பகவானுடைய கிரீட்டாதி யோகம் இருக்கிறதே இது வந்து பகவானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை கியாபனம் பண்ணக்கூடியது பிரசித்தி பண்ணக்கூடியது என்ற அபிப்பிராயத்தில் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்புரத் குரீட்ட என்று என்று யாமுனாச்சாரியருடைய இந்த ஸ்லோகத்திற்கு அவதாரிக்கையிட்டு மேல் கடினமான சப்தங்களை மட்டும் உற்றுநோக்கும்படி செய்கிறார் கிரீட்டம் என்றால் எல்லோருக்கும் தெரியுமானபடினால் கிரீட்டன்ற சப்தத்தை பற்றி ரொம்ப சொல்லலை கிரீட்டினம் கதினம் என்று பகவத்கீதையில் கிரீட்டை கிரீட்டத்தையும் கதையையும் கையில் வச்சிருக்கிறவராகவே பகவானை நிரூபணம் பண்ணியிருக்கு அதனால் அவதார சமயங்கள்லேயும் கிரீட்ட கிரீட்டினம் கதினம் என்று கிரீட்டத்தையும் கதையையும் எப்பொழுதும் தன் தலையிலும் திருக்கரங்களிலும் அணிந்திருப்பவர் என்று தெரிகிறது அஸ்திரம் பூஷணம் அதே மாதிரியாக கண்டிக்காய் என்பது இதில் அங்கதன்றது பிரசித்தம் அங்கதைனா கை தோல் வளையல் அந்த தோல் வளை கை வளையல் வேறு தோளுக்கு போட்டுக்கிற வளையல் வலை தோல் வலைன்றது விதவிதமாக இருக்கும் அது நெளி மாதிரி கையில் போட்டுக்கிற நெளி மாதிரி தோல்லையும் நெளிஞ்சு நெளிச்சு போட்டுக்கிறது அதே ஷேப்பில் நெளி மாதிரி ஷேப்பில் தோளில் போட்டுக்கிறது இல்லை வளையமாகவே போட்டுக்கிறதுன்னு ரெண்டு இருக்குது அது ரெண்டுத்துக்குமே அங்கதம்னு தான் பேர் அங்கே தீயத்தே அங்கதஹா ஆனால் ஒரு சரீரத்தினுடைய முக்கியமான அங்கமான கைகளில் தெரிய எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொடுத்து கொடுக்கப்படுகிற ஆபூஷணம் என்று தாத்பரியம் அதாவது சமர்ப்பிக்கப்படுகிற ஆபூஷணம் என்று அர்த்தம் கொள்ளலாம் அங்கதா என்று என்ன அந்த அங்கதம் அது முடிஞ்ச உடனே ஹார அது அதுவும் தெரியும் ஒரே மாதிரியாக பண்ணப்பட்ட ஒரு புஷ்பத்தினால் பண்ணப்பட்டதுக்கு ஆரம்னு பேர் அது சாதாரண ஆபூஷணம் அது திவ்யமான ஆபூஷணம் அதுவும் ஆனால் அதுவே ஸ்வர்க மோக்ஷத்தில் இருக்கிற ஆபூஷணமானது நித்தியமான ஆபூஷணங்கள் அதுக்கெல்லாம் சைத்தன்ய சக்தி உண்டு சைத்தன்ய சக்தி உண்டுன்றதுனால அது பெருமாளுக்கு எந்த இடத்துலையும் குத்துற மாதிரியாகவோ பெருமாளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியாகவோ ஆகவே ஆகாது அப்படிப்பட்ட அதுக்கு சைத்தன்ய சக்தியுடன் கூடிய ஆபூஷணங்கள் என்று நியாயசித்தான சின்னத்தில் சுவாமி தேசிகன் எல்லோருக்கும் பிரகாசப்படுத்துகிற மாதிரியாக இந்த ஆபூஷணங்கள் எல்லாம் சைத்தன்ய யுக்தங்கள் என்று கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கண்டிகா என்று அடுத்தது வரார் கண்டிகா என்று கண்டிகா என்றால் கண்டே கண்டபூஷணம் என்று வியாக்கியானமிடுகிறார் மணீந்திரஹா என்று கௌஸ்துபத்தை சாதிக்கிறார் மணீந்திரஹா என்று சொன்னாலே கௌஸ்துப மணீந்திரஹா ம மணி நாம் சிரேஷ்டஹான்னு அர்த்தம் சச்ச ஜீவத்த அபிவ்யஞ்சகா அது ஜீவத்தத்தை பிரகாசி மணிவரைவ சௌரேர் நித்ய ஜீவஹா என்று சாதித்த கிரமத்தில் எப்படியான கௌஸ்துபம் பெருமாளுக்கு ஹிருத்யமோ அதே மாதிரியாக ஒவ்வொரு சேத்தனனும் பகவானுக்கு ஹிருதயத்தில் இருக்கிற ஆபூஷணமான கௌஸ்துபம் போன்று ஹிருத்யன் ஹிருத்ய சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம் ஹிருதயே பவஹா ஹிருத்யா ஹிருதி திஷ்ட தீர்த்தின்னு அர்த்தத்துலேயும் ஹிரதயே ஹிருதயே பவஹான்ற அர்த்தத்தில் ஹிருத்யான் என்ற சப்தம் வருது இன்னொன்று மனசுக்கு பிடிச்சதுன்ற அர்த்தத்துலேயும் ஹிருத்ய சப்தம் வருது சேத்தனனெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்துன்ற அர்த்தத்துலேயும் ஹிருத்யம் அதே மாதிரி கௌஸ்துபம் வந்து மணி அது வந்து பெருமாளுடைய ஹிரதயத்துலேயே ஆபூஷணமாக இருக்கிறதுனால ஹிருதயே பவகான்றதுனால ஹிருத்தயம் ரெண்டு அர்த்தத்தையும் தான் மணிவரைவ சௌரேர் நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா என்று ஜீவனை ஹிருத்தியனாக சாதித்தது அந்த கௌஸ்துபமானது சேத்தனனுடைய பிரதீகம் என்று சொல்லலாம் சேத்தனனுக்கு பதில் இருக்கக்கூடியது என்று சொல்லலாம் அந்த அதை வர்ணிக்கிறார் கௌஸ்துபத்தை ஏன்னா இந்த சேத்தனனெல்லாம் தன்னுடைய ஹிரதயத்தில் எப்பொழுதும் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் விஷ்ணுதானே தவிர மற்ற தேவதைகள்லாம் ஸ்வயம் கர்மவசியாலான இருக்கப்படினாலே அவளுக்கு உத்தாரகத்துவமோ தாரகத்துவமோ ரக்ஷகத்துவமோ இதெல்லாம் சோபாதிகமாக உண்டே தவிர நிருபாதிகமான ரக்ஷகத்வம் கிடையாது சர்வ ஸ்திதியிலே மோக்ஷ பிரளய சமயத்தில் இவாழ்லாம் காப்பாற்றுவாள்னா பிரளய சமயத்தில் இவ்வாழும் உள்ளே போயிடுவா எஸ் எ பிரம்மச்சக்ஷத் ரஞ்ச உபேபத்த மிருத்யர்ஜஸ்யோபசேசனும் க இத்தாவே இதை எத்திரசகான்ட்டு பிரம்மாவெல்லாம் கூட இதில் தான் இருக்கு அவளுக்கெல்லாம் அவாளையும் சேர்த்து சாப்பிட்டுறார் பிரளய சமயத்தில் யாருமே கிடையாதுன்னுட்டு சொல்கிறதுனால அகர்மவசரான பகவான் மட்டும்தான் இந்த ஆபூஷணங்களுடன் எப்பொழுதும் ஜொலிக்கக்கூடியவர் அதாவது சேத்தனனை ஹிருதய ஹிரதயஸ்தானியனாக கொண்டு உள்ளவரும் அவர்தான் என்ற அர்த்தம் தோன்ற அந்த மணீந்திர என்ற சப்தத்தை இங்கு சாதித்தார் அப்புறம் மணீந்திர காஞ்சி குண நூபுராதிபிகி என்ற காஞ்சி அப்படின்னு சொன்னாக்க காஞ்சி என்ற சப்தத்துக்கே ஒட்டியானம்னு ஒரு அர்த்தம் குணம்னால் அந்த அதில் இருக்கிற ரசனா என்று அர்த்தம் சொன்னோம் அப்புறம் நூபுராதிபிகி நூபுரம் என்றால் திருவடியில் அணிந்து கொள்ளக்கூடியதான அழகான பாதசலங்கை என்று சொல்லலாம் ஐவைகளால்னு அர்த்தம் அப்புறம் வருது ஆதிசப்தம் வருது நூபுராதிபிகி என்று ஆதிசப்தேன அபரிமித்தானி திவ்யாபரணாந்தராணி சங்கிரஹியே இது தவிர திவ்யாபரணங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாமும் ஆதிசப்தத்தினால சங்கிரகம் பண்ணுறார் அதற்கப்புறம் ஆபூஷணங்களை மாதிரியாக ஆயுதங்களை சங்கிரகம் பண்ணுறார் ரதா ரதாங்க என்று ரதாங்காதய பஞ்ச மனஸ்தத்வ தாமசாஹங்கார சமய புத்தி தத்துவ அகங்கார அபிமானித்துவேன பிரசித்தாக ரதாங்கம் முதலிய ஐந்து ஆபூஷணங்கள் அது ஐந்து ஆயுதங்கள் ரசாங்கம் என்ன சங்கம் என்ன அசின்னு சொல்லக்கூடிய கட்கம் என்ன கத்தி என்ன கதா என்ன தனுகு என்ன இந்த இந்த ஐந்தும் என்னன்னால் ஐந்து தத்துவங்களுக்கு பிரதீக பூதங்கள் எடுத்துக்காட்டுகள் மனஸ்தத்துவம் இருக்கே அதுதான் சக்கராயுதத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கு சங்கமம் சமய ஞானம்னு சொல்லக்கூடியதுக்கு அசி என்று சொல்லக்கூடிய சித்வா ஞானாசீனாத்மனகான்னு ஞானத்தை கட்கமாக சொல்லக்கூடிய வழக்கம் ஞானம் அப்புறம் புத்தின்னு சொல்லக்கூடியது தான் அந்த கதா என்று சொல்லக்கூடியது அப்புறம் அகங்கா புத்தி அப்புறம் சாத்விக அகங்காரம்னு சொல்லக்கூடியது தான் அந்த தனுசு என்று ஐந்து தத்துவங்களுக்கு பிரதீகமாக ஐந்து தத்துவங்களின் அம்சமாக விளங்கக்கூடிய ரத ரதாங்க சங்க அசி கதா தனுகு என்று இந்த ஆபூஷண சிரேஷ்டமான ஆபூஷணங்களால் தனுர்வரைகி என்று அர்த்தம் அதற்காகத்தான் இந்த ஐந்து தத்துவ கிரமத்தில் இந்த ஐந்து ஆபூஷணங்களையும் அமைத்துள்ளார் ரதாங்காதயா பஞ்ச மனஸ்தத்துவ மனஸ்தத்துவ தா மனஸ்தத்துவ தாமசாகங்கார அகங்கார சம்ய புத்தி புத்தி துவ சாத்விகாஹங்கார அபிமானித்வே இதுக்கெல்லாம் அபிமானி தான் இந்த ரதாங்காதிகள் என்று சாதிக்கிறார் ஸ்புரதுஜ்வலமிதி பதாபியம் ஆபரணாதே விகிரக யோகாதபி சோபமானத்துவம் கியாயதே யாபியத்தை அதாவது இந்த இதில் என்ன பண்ணியிருக்கார் சப்தத்தை அங்கே போட்டிருக்கார் அப்புறம் உஜ்ஜல சப்தத்தை இங்கே போட்டிருக்கார் என்ன வனமாலையா உஜ்வலம்னு சொல்லியிருக்கார் ஸோ ஸ்புரத்து உஜ்ஜலம்ன்ற ரெண்டும் என்னடா சொல்கிறதுனா இதால் அது ஸ்புரிக்கிறது இந்த இரதாங்காதிகளாலேயும் துளசியாலேயும் வனமாலையாலேயும் ஆபூஷணங்கள் ஜொலிக்கின்றன ஆபூஷணங்களால் இரதாங்காதிகள் ஆபா சாரி ஆப ஆபரணங்கள் ஜொலிக்கின்றன ஆபரணங்களால் ஆபூரணம்னாலும் ஆபூஷணம்னாலும் ஒன்று தானே அஸ்திரங்கள் ஜொலிக்கின்றன இந்த அஸ்திரங்களாலும் ஆபூஷணங்களாலும் துளசி வனமாலையெல்லாம் ஜொலிக்கிறது என்ற அர்த்தம் பட அங்கே ஒரு ஸ்புரத் சப்தமும் இங்கே ஒரு உஜ்வல உஜ்வல சப்தமும் போட்டிருக்கிறதுனால இவைகளால் அவைகளுக்கு ஜொலிப்பு அவைகளால் இவைகளுக்கு ஜொலிப்பு என்று பரஸ்பரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை ஸ்புரத்து உஜ்வலம் இத்தி பதாபியாம் முதல்ல இருக்கிற சப்தம் கடைசியில் இருக்கிற உஜ்வல சப்தத்துலேயும் ஆபரணாதேஹே விக்கிரஹசியச்ச ஆபரணம் என்ன பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் என்ன இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சோபமானத்துவம் காப்பியதே ஆபூஷணங்களாலேயும் சரீரத்துக்கும் ஆபரணங்களாலேயும் திவ்ய திவ்யசரீரத்தினால் ஆபூஷணங்களுக்கும் ஆபரணத்திற்கும் உள்ள ஒரு அழகானது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது யுக்தம் ஸ்வநுரூபைர் அநூபமைகி சின்மயை ஸ்வப்பிரகாசை அந்யோன்யருச்சி ரஞ்சிதைஹி இத்தியாதிக்கம் திரஷ்டவியம் ஏன்னா இது எப்படாண்டா ஸ்ரெக் என்ன மாலை என்ன வஸ்திரங்கள் என்ன ஆபரணங்கள் என்ன இவைகளோடு சேர்ந்த பகவானுடைய ஸ்வரூபானுரூபமான அனுபமமான அதாவது ஸ்வரூப அனுரூபமாகவும் அனுபமமாகவும் நிருபமமாகவும் ஒப்பு ஒப்புமை சொல்லக்கூடிய அளவிற்கு கூட ஒன்றும் கிடையாது அப்படி நிருபம் அன்பேரல் அன்பேரலான அன்கம்பேரபிளான சின்மையைகி ஸ்வப்பிரகாசிஷ சின்மயமான இதை தான் சொல்கிறார் சின்மயேகினா ஞான ஞானமே ஸ்வரூபம் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாமல் வந்து சக்தி உண்டு சின்மையைகி ஸ்வப்பிரகாசைகி அது தனக்கு தானே பிரகாசிக்கக்கூடியது மற்ற ஜட தத்துவம் மாதிரி இல்லை இந்த லோக்கத்தில் பண்ணுற ஆபூஷணங்கள்லாம் கடையில் போய் வாங்குகிறோமே அந்த மாதிரி ஆபூஷணங்கள் இல்லை அது குத்தி தின்னா மறுபடியும் இந்த இடத்துல குத்துறதுன்னு சொல்லி சரி பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் குத்தாது பெருமாளுக்கு குத்துகிற மாதிரி இருக்காதுன்னா அதுக்கு சைத்தன்யம் உண்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அதனால் சின்மையேகி சுபிரகாச இஷ்ட அன்யோன்ய அனுரஞ்ச அன்யோன்ய ருச்சி ரஞ்சிதைகி இதுக்கு இது வந்து அதுக்கு அழகாக இருக்கணும்னு நினைக்கும் கிரீட்டம் வந்து என்ன நினைக்கும் மற்ற ஆபூஷணங்களுக்கு நம்ம அனுரூபமாக இருக்கணும்னு நினைக்கும் அதே மாதிரி மற்ற ஆபூஷணங்கள்லாமும் கிரீட்டத்துக்கு அனுரூபமாக இருக்கணும்னு தானே நினச்சி 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 அதுவாக சரி பண்ணிக்கும் ஒன்றா ஒன்று சரி பண்ணிக்குவோம் என்ன மேட்சிங்னு கேட்க வேண்டாம் பெருமாளுக்கு என்ன மேட்சிங்னு கேட்கவே வேண்டாம் அதுகளுக்குள்ளேயே ஒரு சைத்தன்ய சக்தியானது இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமுடையவைகள் என்று அன்யோன்ய அபி ருச்சி ரஞ்சி தைகி இத்தியாதிகம் திரஷ்டவியம் இதை இந்த ஸ்லோகமே அப்படி சாதிக்கிறது ஏன்னா ஒரு ஒரு ஆபூஷணங்களும் ஒரு ஒரு ஆபரணங்களும் அதே மாதிரி ஒரு ஒரு அஸ்திரங்களும் மற்ற அஸ்திரங்களோட ஒத்துப்போகணும் அழகு என்கிற அழகுபடுத்துதல் என்கிற பகவானுடைய கைங்கரியத்தில் ஒத்து போக வேண்டும் என்று நினைத்து அவைகள் ஒற்றுமையுடன் திகழ்கின்றன என்றால் அதற்கு சைதன்ய சக்தியும் அதற்கு சக்தியும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரமாணத்தை எடுக்கிறார் எதில் அதுகளுக்கு சைத்தன்யம் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்புறம் தனக்குத்தானே பாசிக்கும் தன்மையான ஸ்வப்பிரகாசத்துவம் சொல்லப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு திரு ஒரு பிரமாணத்தை எடுத்து இங்கே நமக்கு காட்டி அவைகளுடைய அந்யோன்ய அனுரஞ்சி தத்துவத்தை சாதிக்க ஒன்று ஒன்று டெக்கரேட் பண்ணுறது பெருமாளை எல்லாம் சேர்ந்து டெக்கரேட் பண்ணுறது வேற இவைகள் எல்லாம் ஒன்றே ஒன்று ஒன்றை ஒன்று டெக்கரேட் தானே பெருமாளை அதை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஆகும் சங்கான் தத்முகம் பிதக் பிதக்குன்னு இருக்கக்கூடாதே தனித்தனியாக எல்லாரும் ஒவ்வொரு சங்கத்தை எடுத்து ஊதினான் எல்லாம் ஒற்றுமையாக ஊதணும் இல்லையா அந்த மாதிரியாக இதெல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்ற சப்தம் வரணுன்றதுக்காக அன்யூன்ய அபிரஞ்சிதைஹி என்ற சப்தத்தையும் பிரமாணபூர்வகமாக இட்டு சின்மயைகி என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாலும் இந்த ஸ்லோகத்தில் பிரமாண ஸ்லோகத்தில் சின்மையைகின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அஸ்பிருஷ்ட சம்சார தத் தேச தா தத் தேவதாத்ம கை தேவதாத்மகைகி இத்தியர்த்தா சம்சாரத்தையோ அந்தந்த அவா அதாவது அந்தந்த தேவதைகளையோ ஸ்பர்ஷம் பண்ணாமல் இருக்கக்கூடியவைகள் அர்த்தம் சாம்சாரிக்கமான சம்பந்தம் இல்லாதவைகள் அஸ்பிருஷ்ட சம்சார தத்தத் தேவதாத்மகைகி அஸ்பிருஷ்ட தத்தத் தேவதாத்மகை அந்தந்த எதோ தேவதைகள்லாம் அந்த கிரீட்டமானதில்லை அதெல்லாம் இந்த ஆபூஷணங்கள்லாம் வேறு வேறு தேவத்தைகளுக்கு உபகரணமாக ஆனதில்லை அதுவும் சாம்சாரிக்கமான வஸ்துக்கள் மாதிரி இல்லை என்று துவனிக்க இங்கு சின்மையேகின்ற சப்தத்தை சாதிச்சிருக்கார்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரியாக வனமாலயா என்ற துளசி துளசின்றது தான் விசேஷம் துளசி அமர்த்த ஜென்மாசி சதாத்வம் பிரியே கேசவார்த்தம் லுடாமித்வாம் வரதாபவசோபனே என்று மந்திர புரஸமாக நம்ம துளசியை எழை பண்ணி அதை பெருமாளுடைய பத்னியாக நினச்சி அதை விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் என்று சொல்லி விஷ்ணு பத்னியாக நினைத்து பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிற வியாபாரத்தை தான் நம்ம பிரதி தினம் திருவாராயணத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்குன்னு உற்சவமே நடக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சிறைய சில உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன் நரசிம்மர் பெருமாள் நரசிம்மர் வந்து துளசி விவாகம் பண்ணிட்டார் என்று புராணங்களில் உள்ளேக்கம் இருக்குது அதற்கு அனுகுணமாக இன்றைக்கும் சில ஊர்களில் அதுவும் எஸ்பெஷலி அடையன் பரோடாவில் இருக்கச்ச பரோடா நரசிம்மர் கோவில்னு பிரசித்தம் அந்த ஊரில் ஒரு சின்ன கோவில் அந்த கோவில்லேருந்து பெருமாள் எழுதி துளசி வனத்துக்கு போய் துளசியோட கல்யாணம் பண்ணி பார்க்குற உற்சவமானது ரொம்ப அற்புதமாக நடக்கும் துளசி மகோத்சவம் துளசி விவாகா மகோத்சவம்னு பேர் ரொம்ப நல்ல உற்சவமாக கொண்டாடுவாவா அப்படி துளசியை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம் கருந்துளசின்னு இருக்குது கிருஷ்ண துளசின்னு அது ரொம்ப விசேஷம் ஆட்டில் எல்லார் ஆட்லேயும் அதை வச்சுட்டு தீர்த்தம் கொட்டின்னு வந்தால் தீர்த்தம் சேர்த்துன்னு வந்தால் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆறுதுன்றத மகர்ஷி துல்லியரான எத்தனையோ வித்வான்கள் அதை தான் அனுபவித்து அதை எல்லாேருக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு துளசியினுடைய மகாத்மியமானது இருக்குது அது தவிர வனமாலான என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் வனமாலையா உஜ்வலம் என்று சாதிக்கிறார் அந்த வனமாலைன்றது என்ன அப்படின்னு பார்த்தால் அந்த வனமாலையை பற்றி சொல்லணும்னால் அதாவது கழுத்துலேருந்து ஆரம்பித்து பெருமாளுடைய திருவடி பரியந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மாலைக்கு வனமாலை என்று பெயர் என்று சில பிரமாணங்கள் சொல்லுகின்றன சில இன்னும் அநேக பிரமாணங்கள் அநேக விதமாக சொல்லுகின்றன சில சில ரெண்டு மூணு புஷ்பங்கள் சேர்ந்த கலவை வந்து கலவையை தான் வனமாலைன்னு சொல்கிறான்றதாக சில இடங்களில் சொல்கிறது அதை அந்த ஆரியா ஸ்தோத்திரத்தில் எங்கள் தாத்தா ஆரம்பிக்கச்சியே இந்த ஸ்லோகத்தில் தான் இந்த இந்த வனமாலா சப்தத்தில் தான் ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்லோகம் என்னென்னு பார்த்துட்டு அதனுடைய அர்த்தம் எழுதச்சு அடியன் சங்கிரகித்த வனமாலையை பற்றிய சில பௌராணிக்கமான ஸ்லோகங்களை உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் அதன் மூலமாக இந்த சின்ன ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தையும் கொஞ்சம் பெருசாக்கினதாகவும் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விஷயல் சில விஷயங்களை இதன் மூலமாக சொன்னதாகுன்றதுக்காக அடியனுடைய இந்த பிரயத்னம் அது கூடவே எங்கள் தாத்தாவுனுடைய அந்த ஆர்யா சப்தத்தியினுடைய ஆர்யா ஸ்தோத்திரத்தினுடைய எழுபது ஸ்லோகம் அது அதனுடைய முதல் ஸ்லோகமான மங்கள ஸ்லோகத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆகும் அந்த காலத்தில் இதை அடியன் பப்ளிஷ் பண்ணச்ச சிவசங்கராச்சார சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கள் பெரியவா எழுதினது அதை நீ பிரகாசப்படுத்தினிய அப்படின்னு சந்தோஷப்பட்டார் அதை ஒரு காப்பி வாங்கின்றார் அதுக்கப்புறம் கருணாகராச்சார சுவாமி இதை தானே பிரகாசப்படுத்தணும்னுட்டு தெலுங்கில் லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள்லாம் வெளியில் வந்த சமயத்தில் இந்த ஸ்தோத்திரத்தையும் அதில் பிரசித்தி பண்ணி ரொம்ப எல்லோரும் எங்கள் தாத்தாவை கௌரவமாக இதில் இதன் மூலமாக அவார்கள் எல்லோரும் அவருடைய ஒரு சத்காரத்தில் அவர் அவருக்கு ஒரு கைங்கரியம் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த சுவாமியானவர் அடிய எனக்கு இந்த ஸ்தோத்திரத்தை அவருடைய அந்திம சமயத்தில் எங்கிட்ட கொடுத்து அடியனுக்கு தா மாதா மகருடைய தம்பி திருத்தம்பியவர் கண்ணு கேட்காத காது கே கண் கண்ணு தெரியாத காது கேட்காது இருந்த சமயத்தில் எப்படியோ என்ன இவளோட பிள்ளை அப்படின்னு புரிஞ்சுண்டு என்னுடைய அண்ணா பிள்ளை அண்ணாவோட போ பேரணைவான் அப்படின்னு புரிஞ்சுண்டு சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கியே அதனால் நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி இந்த கையால் எழுதி வச்சுருந்த அந்த பிரத்தியை கொடுத்தார் அதை என் சமயம் வரைச்சா பிரகாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துன்னு வந்தேன் அவர் ரெண்டேந்து அதை வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு அன்னிக்கை அதை எப்படியோ பிரகாசப்படுத்தணும்னு பிரகாசப்படுத்தினேன் அதனுடைய முதல் ஸ்லோகம் இது தோரண ஹரிவக்ஷோகேஹ சுந்தரிம் வந்தே யச்சீதாபாங்கநதீ புருஷார்த்தவிசேஷசசியவருத்திகரீ என்பதாக ஸ்லோகம் அதில் ஹரிவக்ஷோகேஹ சுந்தரீம் வந்தே என்று ஒரு பதத்தை போட்டிருக்கிறார் பதம் வனமாலையுடன் கூடிய வனமாலையுடன் கூடிய ஒரு தோரணம் போன்ற பெருமாளுடைய வக்ஷஸ்தலம் இருக்கிறது அந்த வக்ஷஸ்தலத்திற்கு ஒரு சுந்தரியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த லக்ஷ்மி என்று லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை தான் ஆர்யா ஸ்தோத்ரம் என்று சாதிக்கிறார் ஆர்யா என்பது சந்தஸும் ஆர்யா சந்தஸ் வர்ணிக்கப்படுகிற தேவத்தையும் ஆர்யா என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸோ அந்த ரெண்டு அர்த்தத்திலையும் ஆர்யா ஸ்தோத்ரம் என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார் ஆர்யா என்ற சந்தஸில் இருக்கிறதுனாலையும் ஆர்யா ஆர்யா என்று சொல்லக்கூடிய பூஜை பூஜனீயான தாயாரையே சொல்லுவதனாலும் இதற்கு ஆர்யா என்று பெயர் சாதாரணமாக ஆரியர்கள்னால் ஆரியஹான என்ன அர்த்தம்னா பூஜ்யான்னு அர்த்தம் கொண்டாடத்தகுந்தவர்னு அர்த்தம் அந்த கொண்டாடத்தகுந்தவளான லக்ஷ்மியினுடைய ஸ்தோத்திரத்தை ஆர்யா என்கிற சந்தஸ்லேயே சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப பொருத்தமாக இருக்குது ரொம்ப நல்லா திங்க் பண்ணி பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் அதில் வனமாலான்ற சப்தத்தை ஆரம்பிக்கச்சியே ஆரம்பிக்கிறார் ஏன்னா வனமாலா சமாக்கியாதா விஷ்ணு பிரியதமா பவேத் என்று பிருகு எப்படி துளசி ரொம்ப பிரியமோ அந்த மாதிரியாக வனமாலையும் பிரியம் என்று சொல்கிறது அதனால தான் இந்த ஸ்லோகத்திலையும் யாமுனாச்சாரியர் அதாவது ஆள வந்தார் துளசியா வனமாலையாச்ச உஜ்வலம் என்று துளசி எப்படி பத்னியோ அதே மாதிரியாக வனமாலையும் பெருமாளுக்கு பத்னி ஸ்தானத்தை கொண்டது என்று அர்த்தம் வர அந்த மகாபாரதத்தில் இருக்கிற பிரமாண வச்சனம் மகாபாரதத்தில் அஞ்சாவது பருவத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் வருது வனமாலா அப்படின்றதுக்கு ஆபாத லம்பினி மாலா என்று இன்னொரு ஒரு பிரமாணம் சொல்வது அது மட்டும் இல்லாமல் வனமாலா சமாக்கியாத்தா விஷ்ணு பிரியதமா பவேத் என்று பிருகு சம்ஹித்தை சொல்கிறது மகாபாரதமும் சொல்கிறது பிருகு சம்ஹிதையும் சொல்கிறது இது என்றால் என்னவென்றால் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியதமை விஷ்ணுவுக்கு எப்படி சு துளசி பிரியத்தமையோ அந்த மாதிரி பிரியத்தமை இந்த இந்த ரெண்டு ரெண்டுத்தினுடைய பிரியத்தமத்துவத்தை மனதில் வைத்து தான் அதில் முடிக்கச்ச துளசியா வனமாலையா ச என்று சக்காரத்தையும் சேர்த்துருக்காரோ என்று அடைய எனக்கு ரசத்துளசியா வனமாலையா ச உஜ்வலம் என்று சக்காரம் இல்லைன்னா கூட நம்மளா சேர்த்துக்கலாம் துளசி வனமாலையா உஜ்வலம் என்று மேலும் உத்தானதர்ஜனீபாம் மாலாவத் தூ விஸ்தாரா வனமாலா பிரகீ பிரகீர்த்திதா என்று கிரமதீபிகை என்ற கிரந்தமானது என்ன சொல்கிறதுனா அதாவது மேலேந்து கீழேயாக மேலேந்து கீழையாக மாலாவத் விஸ்தாரா மாலை மாதிரியாக மேலேந்து ஆரம்பித்து கீழே பரியந்தமான விஸ்திருத்தமாக தொங்கக்கூடிய ஒன்றுக்கு வனமாலை என்று பெயர் அப்படின்னு சா வன அதாவது அதே இன்னொரு இடத்துல சொல்கிறது கண்டம் ஆரம்பிய கண்டத்துலேருந்து ஆரம்பித்து யாதிஷ்டே பாதத் தொய விளம்பினி அதாவது கிரமதீபிகைன்ற கிரந்தத்துலேயே இன்னும் விஸ்தாரம் பண்ணுறச்சு அதில் அதனுடைய கிரமதீபிகைக்கு ஒரு வியாக்கியானம் இருக்குது அந்த கிரமதீபிகான்ற கிர கிரந்தம் பெருமாளுடைய ஆபூஷணங்களை பற்றி சொல்கிறது அதற்கு ஒரு டிப்பணி இருக்குது அந்த டிப்பணியில் என்ன சொல்கிறாருன்னா கண்டத்துலேருந்து ஆரம்பித்து பாதத்வய பரியந்தம் தொங்கக்கூடியதான பத்திரங்கள் என்ன புஷ்பங்கள் என்ன ரெண்டும் சில பத்திரங்கள் சில புஷ்பங்கள் இதை தான் வனமாலா என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த பத்திரம் துளசியாகவும் இருக்கலாம் புஷ்பங்கள் இருக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பத்திர புஷ்பமயி மாலா வனமாலா பிரகீர்த்திதா என்று வன வன வனன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் வனன்ற சப்தத்துக்கே அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது வனன்ற சப்தத்துக்கு காடுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது காட்டில் இருக்கக்கூடிய அழகான மாலை அழகான வஸ்துக்களை சேர்த்து தொடுக்கக்கூடிய ஒரு மாலை என்று சொல்லலாம் அது பத்திரங்கள் என்ன புஷ்பங்கள் என்ன இதெல்லாம் தான் இப்போவும் மாலைகளெல்லாம் சில இலைகளையும் வைக்கிறாள் புஷ்பங்களையும் வைக்கிறாள் அதை வனமாலை என்று சொல்லலாம் என்று தெரிகிறது பத்திர புஷ்பமை மாலா வனமாலா பிரகீர்த்திதா எதுவானது கண்டம் ஆரம்பிய திஷ்டேற் பாதத்வய விளம்பினி கண்டத்திலேருந்து ஆரம்பித்து பாதத்வய பரியந்தம் திருவடி பரியந்தமாக தொங்கக்கூடியது என்று சாதிக்கிறார் அதே இன்னொரு இடத்துல அக்னிபுராணத்தில் சொல்லச்ச வனமாலா பரீதாங்கம் மூர்த்தி மத்யர் நிஜாயுதை ஹீம் கிருத்தவோ கிருத்தோரவு பாதமாசீனம் பங்கஜாருணம் என்று வனமாலையினால் சூழப்பட்ட அங்கத்தை உடையவர் என்று வனமாலையானது பெருமாளை தலையிலேந்து ஆரம்பித்து கால் பரியந்தமாக திருவடி பரியந்தமாக வியாபிச்சிருக்குன்ற அர்த்தம் பட அக்னிபுராணத்திலையும் பாதாந்தா வனமாலா சியாத் அஷ்டோத்தர சஹசிரதா ஆயிரத்தி எட்டு புஷ்பங்கள் வச்சு தொடுக்கக்கூடிய ஒரு மாலை மாலாத்து கல்பசாத்தியம் வா வா த் அதாவது மாலாத்து கல்பசாத்தியம் வா கல்பசாத்தியம் வா திகுணம் ஷோட சோ அது சில சமயத்தில் பன்னெண்டு அங்குலத்தை காட்டிலும் பெருசாக தடியோ என்னன்னு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னால் திகுணம் ஷோடச அங்குல பரியந்தம் தடியாக இருக்கக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆனால் பாதத்திலேருந்து ஆரம்பித்து வனமாலா பாதாந்தா வனமாலா சாத் அஷ்டோத்தர சகசிர என்று ஆயிரத்தி எட்டு புஷ்பங்கள் குறைஞ்ச பட்சம்னு அர்த்தமா என்னன்னு தெரியல அதில் அக்னி புராணமானது அப்படி சொல்கிறது இப்படியாக அநேக புராணங்கள்லையும் இதுலேயும் இந்த வனமாலான்ற சப்தத்தினுடைய உள்ளேக்கங்கள் வருது இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வனமாலா இன்னும் தேடி பார்த்தோன்னா நிறைய தெரியலாம் நீ அர்த்தால் அடியேன் பிரமாணத்துக்கு தேடுற சமயத்தில் கிடச்ச விஷயங்களை மட்டும் இந்த உபன்யாசத்தில் அடியேன் சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முடிவு பண்ணுறேன் அது பூர் பூர்த்தி பண்ணுறேன் மறுபடியும் ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்க்கலாம் ஸ்புரத் கிரீட்டாங்கதார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணனு புராதிபிஹி ரதாங்கசங்காசிகததா தனுருவரையில்ல சத்துல சாவனமாலயோஜ்வலம் கவி சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய குரவே நமஹா दासन